சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கேள்வி நேரத்துடன் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முதல்வர் உரை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை மறுத்து முதல்வர் அளித்த பதிலை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை ஆதார் எண்ணை இணைக்காத 356,186 விவசாயிகள் கட்டாயம் ஆதாரை இணைக்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்து. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் இளைஞர் தற்கொலை. கடன் வாங்கி விளையாடிய பணத்தை இழந்ததால் நிகழ்ந்த விபரீதம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வாரிசு துணிவு திரைப்படங்கள் வெளியாகின. திரையரங்குகளில் வான வேடிக்கையுடன் விஜய் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம். திரையரங்கில் இருந்த விஜய் அஜித் பேனர்களை இருதரப்பு ரசிகர்களும் கிழித்ததால் பரபரப்பு. லாரியில் ஏறி நடனமாடிய போது கீழே விழுந்து காயமடைந்த அஜித் ரசிகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சொந்த ஊர் செல்பவர்களுக்கு ஏதுவாக பொங்கல் பண்டிகைக்கு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இதுவரை 2,00,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல்.